ரைட், வாய்ஸ் கிளியரா இருக்கா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா வாய்ஸ் கிளியரா இருக்கா, போர்ட் கிளியரா இருக்கான்னு பாருங்க. போர்ட் ப்ரோ ஓகே டைப் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆபத்தினதுக்கு. ரைட், இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் மொத்தலும் கணத்தாக்கும். மிக அருமையான ஒரு பாடம், வடிவாக கவனிச்சு கொள்ள வேணும், சரிதானே? ரைட், முதலாவது விஷயம் சரியா, எத்தனை பேஜ் தேவை? முதலாவது விஷயம் நான் சொல்றேன், இது உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாடம் முடிய மட்டும் போகும், சரிதானே? இதுல எத்தனை பேஜ் தேவைண்டா? ஒரு 120 பேஜ் போதும், சரிதானே? சிஆர்ண்டா 80 பேஜ், சரிதானே? ரைட், வழியா கவனியுங்க. முதலாவது விஷயம், இந்த கணத்தாக்கு, சரிதானே? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, மொத்தலும் கணத்தாக்கம் உண்டு. நாங்கள் இதுல தொடங்குவோம். இந்த கணத்தாக்குண்டா என்ன உங்களுக்கு தெரியுமா? கணத்தாக்கு என்றா என்ன? கணத்தாக்குண்டா என்ன? ரைட், ஒரு ஆன்சர் வந்திருக்கு, பாப்போம். ஒரு 10 செகண்ட் ஆகும், எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் புரியலாம். சரி சரிதானே, பாருங்க. ஒரு ஆள் சரியான ஆன்சர் போட்டிருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வழியா கவனிங்க, கணத்தாக்கு என்றா சரியா, கணத்தாக்கு என்றா தயவு செய்து கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீங்க விசை தர நேரம் அப்படின்னு, எஃப் இன்டு டி அப்படித்தானே? சரியா, இப்ப அது சரியா என்றது இந்த ஒரு கேள்வி. அதுல வேறு ஏதாவது திருத்தம் இருக்கா? விசை தர நேரம் என்றா கணத்தாக்குன்றது சரியா? ரைட், இப்ப உதாரணமா ஒரு மேசை இருக்கு, ஒரு மேசை இருக்கு, மேசையில ஒரு பொருள் இருக்கு, சரிதானே? அதுல மரதாக்கம் தாக்குது, ஓ நிறம் தாக்குது, சரி ஓகே. இந்த மேசை ஒரு 200 வருஷமா இருக்குன்னு வைப்பமே, அப்ப இதுல தாக்குற கணத்தாக்கு என்னன்னு கேட்டா கேட்கலாமா? முதலாவது இந்த மேசை இக்கு மேல பொருள் இருக்கு, இந்த மேசையில பொருள் 200 வருஷமா இருக்கு, அப்ப இதுல என்ன கணத்தாக்கு கேட்கலாமா? சிறிய நேரத்தில் தாக்குற பெரிய விசை அப்படிதான் என்னங்க கணத்தாக்க பொதுவா சொல்றது. அப்ப விசை தர நேரம் என்றது இல்லை, சரி? அப்ப இது இல்லை விடுவோம். சரி, விசை தர நேரம் என்றா குறுகிய நேரம், சிறிய நேரம், அதாவது இது இயக்கத்துல இருக்க வேணும், சரிதானே? ஒரு கணப்பொழுதுல அப்படி என்ன நீங்க சொல்றீங்க? ரைட், நான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்ததுக்கு வாரேன். ரைட், கவனிங்க, சிறிய நேரத்தில் தாக்கும் விசையோ பெரிய விசையோ எதுவும் வழியா கவனிங்க. ஒரு சுவர் ஒன்று இருக்குது பாருங்க, ஒரு பந்தொண்டு வந்து விழுகுது, ரைட்? இப்படி விழுகுதுன்னு வைப்பமே, இப்படி விழுகுது, ஒரு சைட்டா விழுகுது, யூ வேகத்தோட அடிச்சு இந்தியால பக்கத்துல டி வேகத்தோட போகுது, சரி? இப்ப இந்த இடத்துல என்ன வரும், என்ன வரும் இந்த இடத்துல, என்ன வரும் இந்த இடத்துல, என்ன வரும்? உண்மையா நாங்கள்
விசய விசய அதாவது மருதாக்கம் என்று சொல்றீங்க அதுதான். ஆனா நாங்கள் ஒரு மெற்ற வளமா படிச்சு பழக்கப்பட்டுட்டோம். ஏனென்றா உண்மையா எங்களுக்கு விசைதான் இலகு, விசை விசை என்று சொல்லி விசைய பழக்கப்பட்டுட்டோம். இப்ப இதுல தொட்டா விசை தாக்கும் மருதாக்குமாறு என்று பழக்கப்பட்டுட்டோம். ஆனா உண்மையான விஷயம் மாறு. விசை என்றால் என்ன, நியூட்டன் என்ன சொல்ற விசை என்றால் என்னென்றால் உந்தமாற்று வீதம், அது அழுத்திய விசைக்கு நேரும். அப்ப விசை என்றதுக்கு முன்னால் அவர் எதை கதைக்கிறார் என்றா உத்தம் என்றதை கதைக்கிறார், உந்த மாற்றத்தை கதைக்கிறார், உந்தமாற்று வீதத்தை கதைக்கிறார். விளங்குதா? ரைட். அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்றது கனத்தாக்கு என்றா என்னண்டா சரியான விளக்கம் சொல்லணும்டா உந்த மாற்றம். சரிதானே? விசைக்கு முதல் கனத்தாக்க வரை விளக்கணப்படுத்த வேணுமெண்டா உந்த மாற்றம். அப்ப என்ன உந்த மாற்றம்? இப்ப வழக்கமா இதை எப்படி உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்தலாம்டா, இது ஆர் பேருங்குதம்பி, இது ஆர் தொட்ட உடனே என்ன வரும் மருதாக்கம், இது ஒரு டெல்டா டி நேரத்துல இருந்தா, இது ஒரு டெல்டா டி நேரம் மட்டும் இருந்தா ஆர் இன்டு டெல்டா டி என்ன ஐ இப்படி போட்டு வர்றது. அப்ப இது இப்படி இப்படி போட்டோன்னு உங்களுக்கு விளங்கிருவோம். ஒரு தொட்ட அந்த மருதாக்கம் கொஞ்ச நேரத்துக்கு நிக்குது, அப்ப ஐ வருகுது. ஆனா உண்மையா மாறித்தான் வரும். என்னது ஐ? அதால கடத்தாக்காலதான் இந்த மருதாக்கம் உருவாகும். சரி, அப்ப இதை விடுவோம், அப்ப இதை விடுவோம், இதை விடுவோம். அப்ப கனத்தாக்கண்டா என்ன கடைசியா வந்துட்டோம், உந்த மாற்றம். வடிவாக கவனிங்க, என்ன உந்த மாற்றம்? உந்த மாற்றம் என்றா என்ன? இறுதி உந்தம், இறுதி உந்தம் செய, இறுதி உந்தம் செய ஆரம்ப உந்தம். ரைட். இறுதி உந்தம் செய மாற்றம் என்றா இப்போ இறுதி செய ஆரம்பம். சரியா? இறுதி உந்தம் செய ஆரம்ப உந்தம். அப்ப உந்த மாற்றம் என்றது இறுதி உந்தம் செய ஆரம்ப உந்தம். இத கணித குறியீட்டுல குறிக்கலாமா? ஓ எப்படி? டெல்டா ஐ ஈக்வல்ஸ் ஐ சமன் டெல்டா என்பி. டெல்டா என்றது மாற்றம், என்பி என்றது உந்தம். அவ்வளவுதான். சரி, இதை எழுதுற இதை எடுக்கிறதுக்கு நாங்கள் தொகையீடு அல்லது வகையீடுகளை நாங்கள் பாவிக்கலாம் உண்மையா, ஆனா அது எங்களுக்கு இப்ப இல்லை. இத பாவிக்கிற முறையை தெரிஞ்சு கொள்ளணும். இதை வச்சு எப்படி அப்ளை மேட்ச்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். சரிதானே? ஐ செவன் டெல்டா ஐ. அப்ப பார்ப்போம். சரியா? இப்ப இது உங்களுக்கு தெரிய வரும். இப்ப நாங்கள் இந்த மொத்தல்ல படிக்கிற விஷயம் சிம்பிளான விஷயம்தான். சரியா? ரைட். கவனிங்க, உந்த மாற்றம் என்றது சரி, ரைட். உந்தம் என்றது ஒரு காவிக்கணியமா? உந்தம் என்றது ஒரு காவிக்கணியமா? அடுத்த கேள்வி, உந்தம் காவிக்கணியமா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு டைப் பண்ணலாம், சும்மா படம் பார்க்கலாதீங்க. சரியா? ஓ, அப்ப காவிக்கணியம் என்றா தயவு செய்து கவனிங்க, இது எந்த அடிப்படையில விளையுதுன்னா, இதை அடிக்கிறேன் சொல்றேன் பாருங்க. ஞாபகம் இருக்க, நீங்கள் விச முக்கோணி தீர்ந்தது, அதுக்கு முதல் இடப்பெயர்ச்சி முக்கோணி, இடப்பெயர்ச்சி முக்கோணி. ஓ, இடப்பெயர்ச்சி முக்கோணி தானே ஆரம்பம். இடப்பெயர்ச்சிய நீங்க நேரத்தால பிரிக்கிறீங்க, வகையிடுறது என்று சொல்லுவோம். நாங்க நேரம் குறித்து வகையிடுறது என்று சொல்லுவோம். அதா இடப்பெயர்ச்சியை நேரத்தால வகையிட்டா, நேரம் குறித்து வகையிட்டா வாரது வேகம். அப்ப வேக முக்கோணி, வேக முக்கோணி படிச்சோம், வேக முக்கோணியும் படிச்சோம், படிச்சிருப்போம். சரிதான். இடப்பெயர்ச்சி முக்கோணி, வேக முக்கோணி. இந்த இந்த வேகத்தை திருப்பி வகைத்தீங்கண்டா நேரம் குறிச்சு, அல்லது இன்னொருக்கா பிரிக்கிறது நேரத்தால என்றா ஆர்முடுகள் முக்கோணி. இந்த ஆர்முடுகளை எம்மால சிம்பிள் எம்மால பிரிக்கி விட்டீங்கண்டா, துணிவால பிரிக்கிறீங்கண்டா விசமுக்கோணி, விசமுக்கோணி. சரிதானே? இந்த வேகத்தை துணிவால பிரிக்கிறீங்கண்டா உந்த முக்கோணி. அப்ப உந்தம் ஒரு காவிக்கணியம் என்றதால உந்த முக்கோணி ஒன்று வரும். சரிதானே? அப்ப உங்களுக்கு உந்த முக்கோணி கீறவும் தெரிய வேணும். சரியா? அப்ப மொத்தலுக்கு முதல் நாங்கள் என்ன படிக்க வேணும்டா உந்தம். சரியா? உந்தம். அப்ப முதலாவது கணத்தாக்கல் ஹெடி போட்டீங்க தானே, அப்ப கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க கணத்தாக்கு, கணத்தாக்கு அதாவது பிரேக்கெட்ல போடுங்க ஐ, ஐ சமன் உந்த மாற்றம்.
மாற்றம். அதாவது I சமன் டெல்டா என்வி காவி குறியீட்டுல போடுறேன், காவி குறியீட்டுல போடுறேன். ஏன் ஏன் காவி குறியீட்டுல போடுறேன்? இது காவி. சரியா? ரைட். அப்ப இதை கொஞ்சம் கால்குலஸ் அதாவது நுண்கணிதத்துக்குள்ள போய் பார்க்கலாம். அதை நான் பிற கடைசியா செய்யறது இப்ப வேண்டாம். நுண்கணிதத்துக்குள்ள போறத பிறகு செய்யறேன். சரிதானே? எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் ராஜா முக்கியம். இப்ப ஒரு பிரச்சனை படியா கவனிச்சுக்கோங்க. I சமன் டெல்டா இருக்கு. இறுதி உந்தம் செய்ய ஆரம்ப உந்தம், உந்த மாற்றம் வேண்டாம் என்ன, இறுதி உந்தம் செய்ய ஆரம்ப உந்தம், அது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த விஷயம் எழுதுங்க. உந்த முக்கோணி, அடுத்த ஹெரிங் போடுங்க. உந்த முக்கோணி, உந்த முக்கோணி. இந்த உந்த முக்கோணியால ஏதாவது லாபம் இருக்கா? இருக்கு ராஜா. சில நுட்பங்கள் பாவிச்சு கொள்ளலாம். கவனிங்க, ஒரு உதாரணம் போடுறேன், உதாரணம் போடுறேன், அதுக்கு பிறகு உந்த முக்கோணிக்கு வரும். பாருங்க, ஒரு சாய்தளம் வந்து இருக்கு, அல்பா கோணத்துல சாய்ந்து, இதுல ஒரு துணிக்க நில குத்தா விழுகுது. பாருங்க, அப்படியே விழுகுது டொங். அப்ப விழுக்க அடிக்கிற வேகம் வந்து யூ அண்ட் எடுக்கிற, அப்ப இது எப்படி தெரிக்குது? வியோட போகும். சரியா? சரியா விளங்கி கொள்ளுங்க. யூவோட விழுந்து தெரிச்சு வியோட போகும். சரியா? இப்ப இத அடிச்ச உடனே வர்றது என்ன? இந்த சாய்தளத்தை இந்த துணிக்கு அடிச்ச உடனே வர்றது என்ன? என்னது? மறதாக்க மட்டும் சொல்லக்கூடாது, கணத்தாக்கு என்று சொல்லப்படும். சொல்றதுக்கு ஒரு நாள் மறதாக்கணும் சொல்றது. பாருங்க, நான் மறதாக்க மட்டும் சொல்லக்கூடாது, கணத்தாக்கு கணத்துலது விளங்குதா? இயக்கம் இயக்கவியல்ல நாங்கள் பொதுவாக கணத்தாக்கத்தான் பாவிக்கிறோம். இயக்கம் நடக்க இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன், ஜோதிச்சு பாருங்க. பிறகு ஒரு பொருள் உருண்டு கொண்டு வருது தண்ணி வைப்பமே, இந்த திசையில அதுக்கு இயக்கம் இருக்கா? ஒரு பொருள் இதால எப்படி வளர்த்தி கொண்டோ உருண்டு கொண்டு வந்தா இந்த திசையில இயக்கம் இருக்கா? இல்ல. அந்த திசையில இயக்கம் இல்ல. அப்ப அந்த திசையில மறுதாக்க மாறுதான் இருந்து கொண்டே இருக்கு. ஏன்? எப்பவுமே தொட்டு கொண்டே இருக்கு. விளங்குதா? அப்ப மரியா கவனிங்க. அப்ப இந்த இடத்துல தொட்டு பெருக்குது. அப்ப தொட்ட உடனே உடனே வாறது உண்மை. உன் கணத்தா ஐ இந்த திசையில ஐய பார்க்கு. ஐய மார்க் பண்ணணும் எப்பவும் என்ன? இந்த திசையில். சரிதான், செவ்வன் மருதாக்கத்தின் திசையில ஐ வரும். சரி, அப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்கு ஒரு உந்த முக்கோணி உங்களால தீரியலுமா? இதுக்கு ஒரு உந்த முக்கோணி உங்களால தீரியலுமா? இதுக்கு ஒரு உந்த முக்கோணி உங்களால தீரியலுமா? ஓ, எப்படி வடிவாக்கவனீங்க? இதை வச்சு கீறலாம். தம்பி, ஐ சமன் என்ன? டெல்டா எம்பி. அதாவது என்ன சொல்ற? ஐ சமன் இறுதி வேகம் எம்பி மைனஸ் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இதை ஒருக்க இந்தியால பக்கம் கொண்டு வருவோம். அப்ப என்ன வரும்? எம்பியை எழுவாய் மாற்றுவோம். எம்யு பிளஸ் ஐ அல்லது ஐ பிளஸ் எம்யு, இப்படி எழுதலாமா இல்லையா? இதை பார்க்க உங்களுக்கு எதுமே இருக்கும்டா, அந்த சார்பு வேக கோட்பாடு அல்லது இடப்பெயர்ச்சி விதி அது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்ப இதை எப்படி இதுக்குள்ள மாத்த போறோம்னு கவனிங்க. இது என்னது? இறுதி வேகம். அது என்னது? இந்த திசையில இருக்குது. இறுதி வேகம் எம்பால இருக்கிறதால இறுதி உந்தம். அப்ப இந்த திசையில நான் எம்பி என்றே போடுறேன். சிம்பிள் எம்பி. எம்யு என்றது என்ன? நிலை குத்தா கீழ் நோக்கி. எம்யு ஒரு அரோ, இங்க சமனுக்கு இங்கால இருக்கிறதால ரெண்டு அரோ பாதிக்கிறேன். ஐ என்றது என்ன? தயவு செய்து கவனிங்க, இந்த ஐ எப்படி போடுறதுண்டா? இது அல்பாண்டா, இது நிலைக்குத்தோட அல்பா. தகவல் தெரியும், உங்களுக்கு தெரியும். பாருங்க, தெரியாத ஆக்களுக்காக திருப்பி சொல்றேன், இது அல்பாண்டா. இந்த கோணம் என்னண்டா? இது அல்பா, நைன்டி மைனஸ் அல்பா, நைன்டி மைனஸ் அல்பா, அல்பா. அப்ப நேர்வியா கூட தெரியணும், இது அல்பாண்டா அது அல்பாண்டு. ஆகவே இது நிலைக்குத்தோட அல்பா. நிலைக்குத்தோட அல்பா விளங்குதா? இனி இதை வச்சு என்ன செய்யணும்? முக்கோணி தீர போறீங்க. அதை தீர்ந்த பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஒரு நான் டைம் தான், உங்களுக்கு ஒரு நான் டைம் தான். சரி, நான் கிட்ட வர்றதால அந்த வீடியோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் பின்னால போவே. சரி, உங்களுக்கு ஒரு டைம் தாரு, ஒரு 30 செகண்ட் தாரு. இது இந்த முக்கோணிய கீழ்ந்து வாங்க. எப்படி கீழ போனீங்க? இது இந்த முக்கோணி. நான் மேல கீழ்றேன். சரியா? கீழே இடவழி இருக்கு தானே. சரி, பாருங்க, அப்படியா கவனிங்க.
முதல்ல எம்யூ ஆக்குற பிறகு அல்பா கோணத்துல ஐயக்குற இது கிடையா இருக்கின்றபடியா பிரச்சனையே இல்லை. டபுள் ஆரோ எம்யூ சாரி என்வி விளங்குதா? சரியா? இப்ப இந்த உந்த முக்கோணியில என்ன லாபம்னா எல்லா விஷயங்களையும் இந்த உந்த முக்கோணியால எடுக்கலாம். வடிவாக்கா நீங்க பாருங்க, உங்களுக்கு எம்பி எம்பி டேன் அல்பா வேணுமா? டேன் அல்பா சொல்லுங்க. அதுல இந்த டேன் அல்பா என்பியின் கீழ் எம்யூ பிஓவை முடிச்சு டேன் அல்பா கட்டா உடனே அதுல இருந்து எடுக்கலாம். இதன் வர்க்கம் இதன் வர்க்கம் வந்து ஐ வர்க்கத்துக்கு சமன் பைதகரஸ், அது எடுக்கலாம். பொதுவா அது கேட்கறது இல்லை, ஆனா கேட்டா அப்படி செய்யலாம். ஐ இந்த கொசல் அல்பா வந்து எம்யூ பாருங்க, ஐ கொசல் பா வந்து எம்யூ, ஐ சைன் அல்பா வந்து எம்பி, இதெல்லாம் எடுக்கலாம். சரியா? அப்ப எல்லா விஷயங்களையும் உந்த முக்கோணிய பாதிச்சு எடுக்கலாம் என்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்தா இந்த உந்த முக்கோணிய பாதிங்க. சரியா? ரைட். அப்ப இதை கீறிட்டு உலகத்தையும் எழுதிங்க. அப்ப அடுத்த ஹெரிங் போடுவோம். மிக மிக முக்கியமானது நேன் கிளாஸ் இந்த ஸ்பெஷலி அதுதான் என்னது உந்த காப்பு தத்துவம். உந்த காப்பு தத்துவம் கண்டித எழுதிட்டீங்களா? சரி சரி, ஹெடிங் போடுவோம். உந்த காப்பு தத்துவம் அது என்ன என்றுக்கா பார்த்துருவோம். இன்னைக்கு ஸ்பெஷலே அதான் உந்த காப்பு தத்துவம். சொல்லுங்க, உந்த காப்பு தத்துவம் என்ன? பொதுவா என்னது? பொதுவா நாங்க இங்க சொல்றது எங்கட இதுல பேஜ சொல்றது என்னன்னா, புற விசை தாக்காத விடத்து உந்தம் தாக்க உந்தம் தாக்கப்படும். இன்னொரு அழகா சொல்றோம்னா, குறித்த திசையில் புற விசை தாக்காத விடத்து உந்தம் காக்கப்படும். சரியா? குறித்த திசையில் புற விசை தாக்காத விடத்து உந்தம் தாக்கப்படும் என்று சொல்றோம். இப்ப வடிவா கவனிங்க, ஒரு விஷயம் என்று சொல்றேன், உந்தம் காக்கப்படணும்டா புற விசை தாக்க கூடாது. சரியா? அப்படித்தானே? அப்ப சொல்லுங்க, ரெண்டு கோளங்கள் கிடையாக எறிகிறான், எறியா அடிபடுது. சரியா? இது உந்தம் காக்கப்படுமா? உந்தம் காக்கப்படுமா? அடிபட்டா உந்தம் காக்கப்படுமா? இதான் கேள்வி. ஓ இல்ல, உராய்வெல்லாம் ஒன்றும் இல்லை, உராய்வெல்லாம் இல்லை. ஓ ஏனண்டா சில பேர் யோசிக்கிறது என்னன்னா, இதுல நிறதாக்குது எம்ஜி என்ற வெப்பமே, மறதாக்கம் இருக்கு, நிற எம்டி மறதாக்கம் இருக்கு, இது அடிபடையக்கு ஐ அடிபட்டு கொண்டு ஒட்டி கொண்டா இருக்க போகுது, அடிபட்டு போக போகுது. இப்ப பாருங்க, உந்த காப்பு தத்துவத்தை கிடையா பாவிக்கிறது, அப்படித்தான் படிச்சிருப்பீங்க பொதுவா. அப்ப உந்த காப்பு தத்துவத்தை கிடையா பாவிக்கிறதுனா, இந்த கிடத்திசையில புறவிச தாக்குதா? ரெண்டா கிடத்திசையில புறவிச தாக்கல, அதால உந்தம் காக்கப்படும் என்று யோசிச்சு இருக்கிறீங்க, அப்படித்தானே? ரைட். நான் சொல்றேன், ஒரு கேள்வி சொல்றேன் பாருங்க. இது அளிப்பம், நிலைக்குத்தாக அடிபட்டா உந்தம் காக்கப்படுமா? இப்படி அடிபட்டா உந்தம் காக்கப்படுமா காக்கப்படாது?
நிலை குத்த அடிபட்டா உந்தங்க ஆக்கப்படுவான். நிலை குத்த அடிபட்டா குடி உந்தம் காக்கப்படும். ஓகே சரிதானே? இப்ப ரைட், இப்ப சரிதானே? சரியா கேக்குதா? ரைட். அப்ப நிலைக்குத்தா உந்தம் காக்கப்படுமா? உந்தம் காக்க மட்டுமா, காக்கப்படாதாண்டா? அப்ப ஒரு மாணவன் கேட்கிறான், சொல்றான், சார் நிறை இருக்குதானே, நிறை தாக்குதுதானே, நிறை புற விசை இல்லையா, நிறை புற விசை இல்லையா? கேள்வி இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, எங்கட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதுல நிறப்புற விசை இல்லையா, புறவிசையா இல்லையா? புறவிசை என்றா எஸ் என்று சொல்லுங்க, இல்லையா நோ என்று சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் சொல்றீங்க. சரி, நான் அதை விடுவோம். எஸ் என்றாக்கள், புறவிசை என்று சொல்றாக்கள், கையை தூக்குங்க. அதை முதல்ல பார்ப்போம். புறவிசை என்று சொல்றாக்கள், கையெழுத்துங்க. கையெழுத்துலாம் முதல்ல. நிறை ஒரு புறவிசை என்று சொல்றாக்கள், கையை தூக்குங்க. அப்ப நிறைய ஒரு புறவிசை. சரி, ரைட். உண்மை என்னடா ராஜா, நிறை ஒரு புறவிசை இல்லை, அதை சொல்றது காப்பு விசை. அண்டு இது என்னடா புதுசா கிடக்கு, என்ன சார் இது ஒவ்வொரு சொல்லு சொல்லா சொல்றீங்க. சரி சொல்றேன், காப்பு விசை. காப்பு விசை என்ன? காப்பு போடுற விசை அது இல்ல. காப்பு விசை என்றா என்னண்டா, காப்பு புலத்தில் தாக்கும் விசை காப்பு விசை. சரி, காப்பு புலம் என்றா என்ன? ஈர்ப்பு புலம், மின் புலம், காந்த புலம், இந்த புலங்கள் எல்லாம் காப்பு புலங்கள், மூடிய தொகுதி. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? அப்படி என்றா ஏனண்டா, இந்த நிறை என்ற ஒன்ற ஈர்ப்பு புலத்துல இந்த திணிவு ஒன்று ஒன்று இருக்கேக்க, நிறைய திணிவில இருந்து உங்களால பிடிக்க இயலுமா? இந்த உலகத்துல எங்கேயும் கொண்டு திரிவீங்க பார்ப்போம். நாங்க எடுக்கிற பூமியின் ஈர்ப்பு விசை எங்கேயும் சமனண்ட, எங்களுக்கு தெரியும் அது மாறமண்டு, ஆனா சமனண்டு எடுக்கிறோம் எடுகோள். சரி, இப்ப எப்படி எடுகோள் எடுத்த பிறகு சொல்லுங்க, இந்த துணியை வச்சுக்கொண்டு அலைஞ்சு திரிஞ்சா இந்த உலகம் எல்லாம் எங்கேயாவது துணிவில இருந்து அது இந்த நிறைய இல்லாம செய்ய இயலுமா? உங்களால் சமப்படுத்தலாம், அது வேற விஷயம். இல்லாம செய்ய இயலுமா? இயலாது. அதாவது இந்த காப்பு புலத்துல, ஈர்ப்பு புலத்துல இருக்கிற ஒவ்வொரு நொடியிலையும் அந்த துணிக்கையில விசை தாக்கிக்கொண்டே இருக்கு ஈர்ப்பு விசை, அதை சொல்றது காப்பு விசை. ஒரு இழுவிசை எடுத்து பாருங்க, ஒரு இழுவிசை தொங்கிக் கொண்டிருக்கு, இப்ப அது விசையா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் இதை கொஞ்சம் மேல உயர்த்தி விட்டதுண்டா, இழுவிசை இல்லை போயிடும். இழுவிசை முதல் இருந்தது, பிறகு இல்லாம போயிட்டு, இதை கொஞ்சம் உயர்த்தினா. சரிதானே? இந்த நிறைய எடுக்க இயலுமா? இந்த துணிக்கையில இருந்து வேறுபடுத்தி எடுக்க இயலாது. ஏனண்டா, நிறை வந்து காப்பு விசை, புற விசை இல்லை, அதால திந்தம் காக்கப்படும். சரி, இப்ப பிரச்சனைக்கு வரணும், மெயின் ஸ்டோரிக்கு வர போறோம். உந்த காப்பு தத்துவம் என்றா நீங்க சொல்றீங்க, புறவிச தாக்காத விடத்து உந்தம் காக்கப்படும். அது இந்த உந்தம் காக்கப்படும் என்றா, உந்தம் காக்கப்படும் என்றா என்னது? அப்படி என்றா என்னது? இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம் அதானே. இறுதி உந்தம், உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். எனக்கு சொல்லுங்க, உனாண்டு போட்டு சொல்றேன் சொல்லுங்க, எங்க உந்தம் காக்கப்படும் சொல்லுங்க. முதலாவது விஷயம், இப்ப உந்தம் காக்கப்படும் தானே? எப்பப்ப உந்தம் காக்கப்படும் என்று ஒன்று இருக்குத்தானே, அதை நான் கேட்கிறேன். இறுதி உந்தம் சவர் ஆரம்ப உந்தமா இருக்கும் உந்த காப்பு தத்துவத்துல. ஒரு ரகசியம் என்று சொல்றேன், ஒரு ரகசியம் என்று சொல்றேன், வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாது. எங்க எப்ப உந்தம் காக்கப்படும்? அப்படியா பார்த்து சொல்லுங்க.
சரி, காப்பு புலத்தில் அதெல்லாம் சரி, இதை பார்த்து சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் கழிச்சு கொண்டிருந்தா தம்பி, யாருக்கும் சொல்லிடாத. கணத்தாக்கு பூச்சியமாகும் இடத்தில் உந்தங்காக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். கணத்தாக்கு பூச்சியமாகிற இடத்தில் உந்தங்காக்கணும் ஏன் சொல்லுங்க. கணத்தாக்கு என்ன? இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம், ஆரம்ப உந்தம். இதுதான் என்ன? கணத்தாக்கு. ஓமா இல்லையா? உந்தத்காப்பு தத்துவம் என்ன சொல்லுது? இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். ஆகவே எங்கெல்லாம் கணத்தாக்கு பூச்சியமாகுமோ அங்கெல்லாம் உந்தம் காக்கப்படும். விளங்குதான்? ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க உந்தக்காப்பு தத்துவத்துக்கு கீழே. வெரி சிம்பிளான நோட். சரியா? வெரி சிம்பிளான நோட் எழுதுங்க. புறவிசை தாக்காத விடத்து மொத்த உந்தம் காக்கப்படும். அது வழக்கமான இது, அதை எழுதி கொள்ளுங்க. புறவிசை தாக்காத விடத்து மொத்த உந்தம் காக்கப்படும் போட்டுட்டு எக்ஸாம் டிப்ஸ் போடுங்க. எக்ஸாம் டிப்ஸ் போடுங்க. எக்ஸாம் டிப்ஸ் போட்டுட்டு இந்த ரகசியத்தையும் எழுதி கொள்ளுங்க. என்னது? கணத்தாக்கு பூச்சியமாகும் இடங்களில் உந்தம் காக்கப்படும். இது எங்களுக்குள்ள ஒரு வேற விளக்கணமா வச்சுக்கொள்வோம். எங்களுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச வர வழியில தான் விடக்கூடாது. என்னது? கணத்தாக்கு நிறைய விளக்கமா சொல்லக்கூடாது. கணத்தாக்கு எங்க உந்தக்காப்பு தத்துவத்தை எழுதுண்டா எழுதி போட்டு வர்றீங்க. கணத்தாக்கு பூச்சி மாறும் இடத்தில் உந்தங்காக்கப்படும் அப்படி இல்லக்கூடாது. அதுக்கு முறையான நிறைய விளக்கணத்தை எழுதுங்க. இது நாங்கள் டெக்னிக்கல் பாதிக்கிறதுக்காக நாங்கள் வச்சுக்கொள்வோம். என்னது? கணத்தாக்கு ஐ ஜீரோ ஆகும் இடங்களில் உந்தம் காக்கப்படும். கணத்தாக்கு பூச்சியமான இடத்தில் உந்தம் காக்கப்படும். சரி, அடுத்த ஹெலிங் என்ன சொல்லுங்க பாப்போம். எங்க கணத்தாக்கு பூச்சியமா அத சொல்லுங்க. கணத்தாக்கு எங்க பூச்சியமா? கணத்தாக்கு எங்க பூச்சியமாகும் என்றால் மூன்று இடங்கள்ல பூச்சியமாகும். அப்ப நீங்க ஹெடிங்காவே போட்டுக்கொள்ளுங்க. ஹெடிங்காவே போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஹெடிங்கா போட்டுக்கொள்ளுங்க. கேள்வி ஹெடிங்க கேள்வியாவே போடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது உங்களோட புக். நீங்க எல்லாம் பாக்குறீங்க, மற்றாங்க பார்க்க இல்லைன்னு யோசிங்க. மற்றாங்க பார்த்தா அவங்களும் தீவான் என்னடா இது நோட்ஸ் இப்படி கிடக்கு. எங்கு எழுதுங்க ஹெடிங்கா. எங்கு கணத்தாக்கு பூச்சியமாகும் கேள்வி கேட்டு பூச்சியமாகும். பூச்சியமாகும் இதைத்தான் ஹெரிங்கா போக போறீங்க. எங்கு கணத்தாக்கு பூச்சியமாகும்? எங்கு கணத்தாக்கு பூச்சியமாகும்? கணத்தாக்கு எங்கு பூச்சியமாகும் என்றா மூன்று இடங்கள்ல அது பூச்சியமாகும். என்க முதலாவது தொகுதி என்று எடுத்தா. இப்ப பேருக்கு ஒரு கோளம், இன்னொரு கோளம் அடிபடுது. கோமா இல்லையா? சரி, அடிபட்ட உடனே இவருக்கு இவரால ஒரு கணத்தாக்கு, இவருக்கு இவரால அதே கணத்தாக்கு ஐ ஐ வருகிறது. அப்படிவா கவனிங்க. ஐ வருகிறது. தொகுதி என்று எடுத்தா இந்த ஐயும் அந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். இந்த ஐயும் அந்த ஐயும் போயிரும். ஓமா இல்லையா? தொகுதி என்று எடுத்தா. அதாலதான் ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப சொல்றவங்க உந்தக்காப்பு தத்துவம் பாதி கேட்க என்ன தொகுதி தொகுதி என்று போடுங்கோ போடுங்கோன்னு. அஞ்சு மார்க்ஸ் போயிடும் போடாது. தொகுதி என்று எழுதி போடாட்டி அஞ்சு மார்க்ஸ் போடுறது நியாயம் தானே? அஞ்சு மார்க்ஸ கழிக்கிறது நியாயம் தானே? ஏன் தொகுதி என்று எழுதாட்டி தத்துவமே இல்லை. ஏன் இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகாதுன்னா ஐ பூச்சியம் இல்லை. ஐ பூச்சியம் என்றா உந்தங்காக்கப்படாது. உந்தங்காக்கப்பட வேண்டும் என்றா தொகுதியை கருதினால் உந்தங்காக்கப்படும். விளங்குதா? சரி, அப்ப எழுதி கொள்ளுங்க. எங்கு பூச்சியமாகும்? முதலாவது எழுதுங்க. என்னது? தொகுதியாக கருதும் போது அல்லது தொகுதியை கருதும் போது. தொகுதியை கருதும் போது வேணும்னா இந்த படத்தை கீறி கொள்ளலாம். M1 M2 தொகுதியை கருதுக்கு ஐஐ ஜீரோ. விளங்குதா? தொகுதியை கருதும் போது அப்ப ஐயும் ஐயும் இங்கால திசை இது இதுக்கும் இதுக்கும் சேர்ந்து பூச்சியம் ஆயிடும். சரி, திண்டாவது திண்டாவது கேஸ் அந்த மேலும்
இது அழிப்பா. உந்தக்காப்பு தத்துவத்துக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு. சரியா? திருப்பி அப்படியா சொல்றேன் கவனிங்க. உந்தக்காப்பு தத்துவம், உந்தக்காப்பு தத்துவம் என்றா என்ன? எங்கட முறையில கணத்தாக்கு பூச்சியமாகிற இடம் எல்லாம் உந்தம் காக்கப்படும், அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிடலாம். கணத்தாக்கு எங்க பூச்சியமாகும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது தொகுதி என்று கருதினா, ரெண்டாவது கணத்தாக்குக்கு செங்குத்தாக பாரு கேட்க. எப்படி? இப்படி பாருங்க, கீறிட்டு பாருங்க. ஒரு சுவர் ஒன்று இருக்குது, ஒரு பந்து ஒன்று வந்து விழுகுது. எப்படி விழுகுது? இப்படி விழுகுது. யூவோட விழுந்து இப்படி யூவோட போகுதுன்னு வைப்பான். அப்ப இதுல தொட்ட உடனே, இதை தாக்கின உடனே வாடது உங்களுக்கு தெரியும், கணத்தாக்கு. சரிதானே? அப்ப இதுக்கு செங்குத்தாக இந்த திசையில நீங்கள், இந்த திசையில நீங்கள் உந்த காப்பு தத்துவம் பாதிக்கலாம். இந்த திசையில இந்த திசையில ஐ பூச்சியம், ஏன் ஐ வராது? ஐக்கு செங்குத்தான திசையில உந்தங்காக்கப்படும். எழுதிக்கொள்ளுங்க. கேஸ் டூ, இரண்டாவது கணத்தாக்கு பூச்சியமாகும். கணத்தாக்கு பூச்சியமாகும் என்றா தொகுதியாக கருதும் போது, அடுத்தது கணத்தாக்கு செங்குத்தாக கருதும் போது. அப்ப எழுதுங்க, கணத்தாக்கு, கணத்தாக்கு செங்குத்தான திசையில். இது ரெண்டாவது கேஸ் டூ என்று போடுவோம். இது கேஸ் ஒன். செங்குத்தான திசையில் நான் செங்குத்தன்றதை அடையாளமா காட்டிட்டேன். அப்ப கணத்தாக்கு செங்குத்தான திசையில யூ ஆர் வெல்கம், நீங்கள் எப்போதும் வரவேற்கப்படுவீர்கள். நீங்க என்ன? உந்த காப்பு தத்துவத்தை பாதிக்கிறது. விளங்குதா? ரைட். அப்ப வேணும்னா நான் உங்களுக்கு இத ஒரு ஒரு கணக்கா செய்து காட்டலாம். ஒரு கணக்கா செய்து காட்டலாம். இந்த திசையில உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சா இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம் போடலாம். இதுல கோணம் தெரியுமெண்டா வி காஸ், இதுன்ற கோணம் தெரியுமெண்டா யூ காஸ். அப்ப என் வி காஸ், இது என் யூ காஸ். விளங்குதா? சரி, அப்ப நாங்கள் அவருக்கு அதை எழுதி காட்டுவோம். என்ன? அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பேருங்க, இந்த சந்தோஷம் இப்படி வருது. படிக்கிறது சந்தோஷமாடா, படிப்பிக்கிறது அதை விட சந்தோஷம் தெரியுமோ? பாருங்க, இந்த திசையில் இது ஐ, இது விழுந்தது இப்படி, யூ இப்படி போகுது. அப்ப இது உங்களுக்கு தெரியும், இது அல்பா, இது 90 - அல்பா, இது அல்பா, இது 90 - அல்பா, இது அல்பா. அப்ப பாருங்க, இந்த திசையில நீங்கள் உந்த காப்பு தத்துவப்படி, உந்த காப்பு தத்துவம் நெகுதி உந்தம், என்பி கொஸ் அல்பா, என்பி கொஸ் அல்பா, எம் மாறையில தானே. அப்ப சமன் எம் யூ காஸ் 90 - அல்பா, அப்ப எம் யூ சைன் அல்பா. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? டேன் அல்பா வந்து விஓவு வருமா வராதா? தம்பி, இதைத்தான் நீங்க உந்தமுக்கோணியில ஈஸியா எடுத்தீங்க. உந்தமுக்கோணி படிச்சம், அதுல ஈஸியா எடுத்தது. இப்ப இதுல இப்படி வருது. சரியா? அப்ப உந்தமுக்கோணி எப்பவுமே ஈஸி, ஆனா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இக்கட்டான சந்தர்ப்பத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. ரைட். அப்ப பாருங்க, உந்த காப்பு தத்துவம் செங்குத்தா பாதிக்கிறது. எதுக்கு செங்குத்தா? ஐக்கு செங்குத்தா. பாருங்க, ஐய ரெட்ல மார்க் பண்ணா உங்களுக்கு விளங்கும். கணத்தாக்கு செங்குத்து. சரி, மூன்றாவது வகை, மூன்றாவது இடம் சொல்லுங்க பாப்பா. மூன்றாவது இடம் எப்ப? மூன்றாவது இடம், ஒரு செகண்ட் பாப்பா, கொஞ்சம் இருங்க. ரைட். ரைட். அப்ப மூன்றாவது இடம், அது என்ன மூன்றாவது இடம்? மூன்றாவது கேஸ். இது பிசிக்ஸ்ல அடிக்கடி வாரது இல்ல, இல்ல சேம் வெலோசிட்டி இல்ல. மூன்றாவது நீங்க கெஸ் பண்ணுங்க பாபா. இது பிசிக்ஸ்ல வாரது, மேத்ஸ்ல ஒரு இடத்துல வந்திருக்கு. சரிதானே? பிசிக்ஸ்ல அடிக்கடி வார உண்டு நினைக்கிறேன். சரிதா? எம்சிக்கும் வந்திருக்கன்னு நினைக்கிறேன். என்னண்டா? குண்டு வெடி கேக்க அல்லது வெடிப்பு நடக்கேக்க. இது அழிக்க போறோம். ஏன் சொல்லுங்க பாப்போம்.
வெடிப்பு நடக்க நான் வெடிக்க போறேன் வெடிக்க போறேன்னு சொல்லி யார் நடக்கும் கேட்கிறேன். வெடிப்பு நடக்க எப்படி இருக்கும்? ஒரு கணத்துல முடியும். என்னது அந்த டைம்? அந்த டைம் டென்ஸ் டு ஜீரோ. வெடிப்புக்கு எடுக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ, அதாவது பூச்சியம் தான் கிட்டத்தட்ட. டைம் பொம்மை சொல்லிடுற ராஜா, அது வேற இது வேற. ஐயோ சரியா, இது வெடிக்கிறதுக்கா எடுக்கிற டைம் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் ஜீரோ, அவ்வளவு குயிக். அதுல வர்ற விச வெடிப்பால வர்ற விச சரியான கூட அது கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டிக்கு போகும். அப்ப சொல்லுங்க F into T என்ன? I படிச்சிருந்தானே, T சரியான குறைவு ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஆனா F ஒரு லிமிட்டட், இன்ஃபினிட்டி என்று சொல்லல, அதுக்கு ஆக முடிவில் என்று இல்லை தானே, அதுக்கு ஒரு பெருமானம் இருக்குது, ஆக கூடினது ஆனா பெருமானம். அப்ப பாருங்க, டி டென்ஸ் டு ஜீரோ என்றதால, டி டென்ஸ் டு ஜீரோ என்றதால எஃப் டி டென்ஸ் டு ஜீரோ, அதாவது ஐ டென்ஸ் டு ஜீரோ. விளங்குதான் விளங்கலையா? அந்த நேரம் பூச்சியமாகறதால, கிட்டத்தட்ட பூச்சியமாகறதால அதன் விசை தர அந்த நேரமும் பூச்சியமாகும். அதாவது என்ன, கணத்தாக்கு பூச்சியமாகும். அப்ப அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், எது பாவிக்கலாம், உந்தக்காப்பு தத்துவம் பாவிக்கலாம். விளங்குதா? அப்ப அதை எழுதி கொள்ளுங்க. வெடிப்பு நடைபெறும் போது எழுதுங்க, வெடிப்பு நடைபெறும் போது கேஸ் த்ரீ, வெடிப்பு நடைபெறும் போது, வெடிப்பு நடைபெறும் போது, வெடிப்பு நடைபெறும் போது எழுதுங்க, நேரம் அன்னளவாக பூச்சியமாவதால், நேரம் டைம் டென்ஸ் டு ஜீரோ அப்படி போட்டு சொல்றேன், நேரம் அன்னளவாக பூச்சியமாவதால் ஐ பூச்சியம். விளங்குதா? கணத்தாக்கு பூச்சியமாக கருதப்படும். அதுக்கு போய் கணத்தாக்கு பூச்சியம் தான் அப்படிதான் எடுப்போம், கடத்தாக்கு பூச்சியமாகும், ஆகவே உந்தம் காக்கப்படும். வேகம் சமனாயிருந்தா உந்தம் காக்கப்படும். வேகம் சமனாயிருந்தா எப்படி போற, ஒரே திசையில வேகம் சமந்தா இருந்தா மொத்தவே மொத்தாது ராஜா, அடிபடாது. எதிரெதிர்தான் வேற விஷயம். ஒரே திசையில வேகம் எப்படி சமனாயிருந்தா மொத்தலே நடக்காது. சரியா? ஓகே, அதான் தொகுதி எண்டு கேட்க ஐ பூஜ்யம், தொகுதி எண்டு எடுத்தா நாங்கள் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வரும். சரிதான், மொத்த தொகுதி எண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உந்தம் காக்கப்படும் ஏனண்டா, அப்ப கணத்தாக்கு பூஜ்யமா. சரி, இப்ப இதை அழிப்பா. அப்ப இவ்வளவும் முடிஞ்சு சரியா? இது எழுதிட்டீங்களா? இப்ப இன்னொரு முக்கியமான ஒருத்தரை இப்ப கூப்பிட வேண்டி கிடக்குது. யாரு சொல்லுங்க பாப்போம், யாரு? பொருட்கள் மோதும் போதும், பொருட்கள் மோதும் போது மொத்த தொகுதியை கருதினா உந்தம் காக்கப்படும். ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட வேணும், யாரு சொல்லுங்க பாப்போம். இதுக்கெல்லாம் இப்ப பாஸ் பேப்பர் இல்லை, முதல் தியரி. சரிதானே? இல்ல இல்ல, ஒரு மனிதரை கூப்பிட வேணும். அது யாரா இருப்பார் உங்களுக்கு தெரியும், அநேகமா நியூட்டன் தான். அவர் தானே பிசிக்ஸுக்கு, பிசிக்ஸும் சரி மேக்ஸும் சரி, தங்களை பார்த்தா கால்குலஸ் என்ன அப்படித்தானே சொல்றாங்க. பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்த ஒருத்தன் சொன்னான் என்னண்டா, ஆப்பிள் மலம் மர என்ன மரமே விழுந்திருக்கணும் அந்த விலையில. அப்படி நியூட்டன் ஒரு பங்களிப்பு மிக கூடுதல். சரிதானே? இப்ப நாங்க பார்க்க போறதும் அதுதான். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நியூட்டன் இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இத. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நியூட்டன் இல்லாட்டி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னடாப்பா, இப்ப நீங்க வியந்து போறோம், நான் கண்டுபிடிப்பேனா? உண்மையை சொல்றேன், இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன், இந்த பாடத்துலதான் அந்த
அத கேக்குறேன் நான் அந்த விஷயத்த உங்கள்ட்ட கேட்க போறேன். சொல்லுங்க பாப்போம். ஒரு பந்தை எடுத்து இப்படி கீழே போட்டா, பந்தை எடுத்து இப்படி கீழே போட்டா அது கீழே பவுன்ஸ் ஆகி திருப்பி விட்ட இடத்துக்கு வருமா? முதலாவது கேள்வி. வரும் வராது என்று சொல்றாக்கள் கையெத்துங்க. வராது என்று சொல்றாக்கள் கையெத்துங்க. டைப் பண்ணலாம் வேணாம், வராது கையை தூக்கினா போதும். வராது என்று சொல்றாக்கள் கையை தூக்குங்க. வராது இவ்வளவு பேருக்கு பந்து விட்ட இடத்துக்கு வராதப்ப. சரி சரி சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த இங்கி பிங்கி போலும் அந்த பிங் பாங் போல் அண்டு இருக்குதானே, சின்ன போல் டக்குண்டு பவுன்ஸ் ஆகி கொண்டு வரும், அதை எடுத்து இப்படி விட்டா விட்ட இடத்துக்கு வருமா? ஒரே போதல் வருமா? அது வருமன்றாங்க, கையை தூக்குங்க. அந்த போல் ஆஹா ஆஹா, அருமை அருமை அருமை. அடே அது சின்ன இந்த பிங் பாங் போல் இப்படி விட்டா அது மொத்தி அந்த இடத்துக்கு வருது. ஆ நல்ல கதையா போச்சு. ஜம்பிங் போலோ அதையும் தாண்டும் கடவுளே. அப்படி இருந்தா அந்த போல் மாதிரி ஒரு அந்த மெட்டீரியலா, அதுல ஒரு பெரிய போலை செய்து அதுக்குள்ள நான் இருந்து குதிச்சு 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 விண்வெளிக்கு போயிடலாம் போமா இல்லையா? இந்த சின்ன போல் செய்த அதே மெட்டீரியல் என்ன, அதே அந்த இதுல ஒரு பெரிய போலை செய்து அதுக்குள்ள நான் இருந்து இப்படி பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி விண்வெளிக்கு போகலாம் அப்படித்தானே? நான் சொல்றது சரியா? நீங்க சொல்றீங்க அந்த பிங் போல இப்படி விட்டா விட்ட இடத்துக்கு இல்ல, அதையும் தாண்டி வருமெண்டா அப்படியே விட்டு இருந்தா அப்படியே விண்வெளிக்கு போயிருமா? போவாதுதானே? சரி இன்னொரு கேள்வி கேட்கிறேனே. இதுக்கு முதல் பூமி என்ன செய்யுது? சுத்துது சரியா? நான் ஒரு ஹெலிகாப்டரை எடுத்து ஒரு கொஞ்சம் உயரத்துல கொண்டு நின்று கொண்டே இருந்தா ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு அப்புறம் இறங்கிட்டு ஒரு வேற நாட்டுல இறங்க மாட்டேனா அல்லது வேற இடத்துல இறங்க மாட்டேனா? பூமி என்ன செய்யுது? சுத்துது. வராதா? சரி இப்ப விளங்குதா பிரச்சனை? இப்படியான கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேணும் சரியா? ஒருத்தன் சொன்னான், மேல போய் பந்து வந்து எறிஞ்சா சார் மேல போய் நின்றுட்டு தானே வருது, அந்த நிக்கிற நேரம் எவ்வளவுன்னு கேட்டான். அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அது எப்படி கல்குலேட் பண்றது? S7UT வேற எந்த சவுண்ட்பாட்லயோ அதை கல்குலேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கா? இல்ல. ரைட், நாங்க இதுக்கு வருவோம். அடியா கவனிங்க தம்பி, இதுதான் அடிப்படை விஷயம் தம்பி. ஒரு நாளும் ஒரு நாளும் இந்த இயற்கையில அது இல்லை. அதை சொல்றது வந்து என்ன ஐடியலா, ஐடியல் அதாவது இலட்சியம் என்று சொல்றது அப்படித்தான். அது இலட்சியம் என்ற ஒன்று இல்லை இந்த இயற்கையில சரியா? ஐடியலோ ஒரு பொருளை ஒரு ஒரு பந்து அது என்ன மெட்டீரியலாயும் இருக்கட்டும் சரியா, அது அப்படி விட்டா அது பவுன்ஸ் ஆகி விட்ட இடத்துக்கும் வராது, அதை விட கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கும். ஏனென்றால் பந்து அடிக்கிறதால வர்ற சத்தத்தால, அதால வடிக்கிற வர்ற அதால வர்ற வெப்பத்தால, போகை உராய்வால, போகைக்கு சரி உராய்வில்லையென்று விட்டா கூட இந்த ரெண்டாலையும் சக்தி இழப்பு நிச்சயம், அதால அந்த உயரத்துக்கு வராது. நீங்க வெப்பநிலையே இருக்க கூடாது, அடி நாங்க ஒருக்கா செய்து பார்ப்போம் வந்து சரிதானே? ரைட். அப்ப வடிகா கவனிங்க, இதுல ஒரு ஒரு நியூட்டனை கூப்பிடுவோம் மட்டும் சொன்னார். அவர் இன்னும் தெரியல, அவர் என்ட்ரி ஆறதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அதே பந்த கையில் எடுங்க, இது இங்கி விங்கி போலோ என்னவோ என்னவோ சுவரை நோக்கி எறியுங்க. எறிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சுவர் உடைஞ்சிருமோ? ஐயோ, சுவர்ல ஒரு பந்து படுகிறது, யூ அந்த வேகத்துல போமா இல்லையா? அடிப்பட்ட பிறகு அது யூவை விட கூடின வேகத்துல வருமா வராதா?
அடிபட்டு ரிவர்ஸ் பண்ற வேகம் இருக்கல, அது பட்ட வேகத்தை விட கூடின வேகத்துல வருமா வராது? நல்லா இறுக்கி எறிஞ்ச நல்லா இறுக்கி எறிஞ்சா வராது. என்ன இதை கேட்கிறேன்டா ராஜா, இதெல்லாம் கிளாஸ்கள்ல ஒரு ஒரு காலங்கள்ல கேட்டதுதான். ஒவ்வொரு பட்சம் ஒவ்வொரு மாணவர் தொகுதியை கொண்டது. அப்ப அவங்கள் சிந்திக்கிற பேட்டர்ன் என்றது இன்று வரையும் பெருசா மாறினது இல்லை. இது ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வருது. அப்ப யோசிச்சு சொல்ல வேணும். இதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் பிசிக்ஸ் அறிவு. பந்த என்னதான் வேகத்துல எரிஞ்சாலும் அடிபட்டு அந்த வேகத்தை விட கூட வராது. அப்படி வரும் என்று இருந்தா என்ன நிலைமை? நாங்க சின்ன இதுகள்ல இது வயசுல ஸ்கூல்ல எல்லாம் சக் போல் சம்போல் என்று விளையாடுறது, பந்த இன்னொருத்தனுக்கு எரிஞ்சு அந்த வழியில நாங்க சந்தோஷம் அடைகிறது, அது சரியா? அப்ப நாங்க நேர எறியாம சுவருக்கு எறிஞ்சிருப்போம். அப்படி சுவர்ல மட்டும் வேகம் கூட வருமெண்டா? சரி சரி, அப்படி என்ன, அப்படி என்ன என்ன சொல்ல வர்றேன், சொல்ல வர்றது விஷயம் சிம்பிள் தம்பி. தம்பி கவனி, பகுடி போதும் கவனிப்பம். இப்படி அடிபட்டு வேகம் வீயோட போகுது என்று வச்சா நீங்கள் ஒரு சமநிலையை உருவாக்கிடுமா? இதை வச்சு ஓமா இல்லையா? சமநிலையை உங்களால் உருவாக்கிடுமா? இதை வச்சு ஓம். என்னது இந்த வி என்றது யூவை விட சின்னன் அல்லது சமன். நாங்க இந்த மேட்ஸ் இதுல இலட்சியத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு வேள சமன், ஒரு வேள அப்படி வந்துச்சுண்டா விளங்குதா? இத சொல்றதுக்கு நியூட்டன் வேணுமா? இதை நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன். இத சொல்றதுக்கு நியூட்டன் தேவையா? சொல்லுங்க, யாரும் சொல்லலாம் தானே. அப்ப நியூட்டன் என்ன செய்த அறிவில பக்கத்துல இருக்கிறபடி சொல்லுவா? எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு வெளிப்பட உண்மை. வெளிப்பட உண்மைய ஒத்த முடிஞ்சு சொன்னாருண்டா அது ஒரு விதியா நாங்க கொள்ள மாட்டோம். இது என்ன தெரிஞ்சது சொல்றாரு உண்மைதானே? ஆனால் நியூட்டன் சொன்னார். எப்படி சொன்னாருன்றதை நாங்க பார்க்க போறோம். சரியா, எப்படி சொன்னாருண்டா? அதுக்கு முதல் ஒரு சின்ன கேள்வி, சரிதானே? வழக்கமா எல்லா பச்சிலையும் கேட்கிற கேள்விதான், இப்பவும் கேட்கிறேன். சில வழியில வேற பாடங்கள் படிக்க கூட இதை கேட்டிருப்பேன். அப்ப சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிவா கவனிங்க, இந்த மார்க்கர், இந்த மார்க்கரால இந்த ஒயிட் போர்டு இந்த உயரத்தை அளக்க போறேன். அளக்கலாமா அளக்கலாமா? அளக்கலாம். சோ வழக்கமா நான் வந்து இப்ப டைம் காரணமா கொஞ்சம் சுருக்கி கேட்கிறேன். முதல் வழக்கமா கேட்பேன், இந்த ஒயிட் போர்டு இந்த உயரம் என்னண்டு. அப்ப பல மாணவர்கள் சொல்லுவாங்க, அப்படி பார்த்துட்டு ஒரு 75 சென்டிமீட்டர் ரெண்டு. நான் சொல்றேன் சென்டிமீட்டர் ரெண்டா என்ன கிழிஞ்சு போச்சு? சென்டிமீட்டர் சொன்னாக்கள் நிறைய பேர். சரி, இப்ப ஒரு அழகு, சரிதானே? அதை நாங்கள் நியம அழகு. ஏன்னா நீங்க இங்க இருக்கிற நீங்க திடீரென்று ஒரு அமேசன் காட்டுக்குள்ள போயிட்டீங்கடா, அமேசன் காடு வேணும், அதுல சென்டிமீட்டரே தெரியாத ஆட்டோ இருப்பாங்க. நீங்க இங்கிலாந்துக்கு போனாலும் ஒரே அழகு காட்டோணும்டா, ஒரு நியம அழகு எல்லா இடத்துலயும் பரவலா பின்பற்ற வேணும். அதுதான் நியம அழகு. சரியா, அப்ப நாங்கள் அதை பின்பற்றி வச்சு கொண்டு இருக்கிறோம். சரி, அதை விடுவோம். இந்த நான் இப்ப சொல்றேன், இந்த அதெல்லாம் விடுவோம். என்னட கையில ஒரு மார்க்கர் மட்டும்தான் இருக்கு, ஒயிட் போர்டு இருக்குது. இந்த ஒயிட் போர்டை அளக்கணும். எப்படி அளப்பேன், எப்படி வச்சு அளப்பேன் பாருங்க. இந்த கீழே உங்களுக்கு தெரியல, என்னால நான் அளந்துடுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஞ்சம் இருக்கு. அப்ப நான் சொல்றேன், 7.3 மார்க்கர் வந்து ஒயிட் போர்டு. இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிதானே? ஓமா இல்லையா? இப்ப இதுவும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏண்டா இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த வைப் போட்டால இந்த மார்க்கரை அளக்கலாமா? அதை சொல்லுங்க. இந்த வைப் போட்டால இந்த மார்க்கரை அளக்கலாமா? ஒரு கணிதமானவன் அளப்பார். ஒரு கணிதமானவன் அளப்பான். அதுக்குத்தான் கணிதம் தேவை என்று சொல்றது. பாருங்க, வைப் போட்டா அளந்து விடுவான் பாருங்க. மார்க்கர் என்றது என்ன? 7.3 மார்க்கர் வை போட்டா, 1 × 7.3 வை போட்டான் என்னது ஒரு மார்க்கர். ஓமா இல்லையா? அங்கதான் கணிதம் இருக்குது, சரிதானே? உண்மையா நிறைய விஷயங்கள் செய்ய இயலாத இடங்கள்ல கணிதம் பூந்து வந்துடும். இப்ப விளங்குற, இப்பதான் அவங்களுக்கு யோசனை, கணிதத்தின் ஒரு பயனை கண்முன்னால கண்டுட்டேன்.
இப்படி ஒரு மாணவன் சொன்னான் தெரியுமா சார், இப்பதான் சார் ஒரு மச்சின்ற ஒரு பிரியோசனத்தை கண்டன். சரி அது சரி, அதையே அவனே வைப் போட்டு இதால அளக்க போனான், இதை வைப் போட்டால் அளக்க போனான்னு தெரியல. சரி இத வருவோம். என்ன இதுல சொல்றேன்னா, ஒன்றை ஒன்று தொடர்பாக கொடுக்கலாம். அப்ப நியூட்டன் என்ன செய்தார் தெரியுமா, இது அடிபட்டு யூவோட வந்தது, அடிபட்டு யூவோட அடிபட்டது, வேற வியோட வந்தது என்று சொல்ல இல்லை. அவர் சொன்னார் வியோட வந்தது என்று சொல்லாம அதை விட கொஞ்சம் குறைய வந்தது என்று சொன்னார். அது எப்படி சொன்னார் என்றால் இயுவோட வந்தது என்று சொன்னார். ஆஹா அருமை அருமை, இதுதான் அடுத்தது. இயுவோட வந்தது என்றார். இது என்னடாப்பா இது, ஓ ஒன்றே ஒன்று சார்பா சொன்னார். அப்ப நீங்க கேள்வி கேப்பீங்க தானே, அது என்ன ஈ என்று. அப்ப அதுக்கு சொன்னார் அவர் ஈ பெருசு கொண்ட விட சின்ன. இப்ப ஒருத்தனும் கேள்வி கேட்டானா, ஒருத்தனும் கேட்கல. ஏனண்டா எல்லாருக்கும் விளங்கிச்சு, ஒரு வெளிப்பட உண்மைய கணித அடிப்படையில அந்த சொல்லி போட்டது. எப்படி ஒரு பொருள் ஒரு சுவர் அசையாத ஒன்றில யூ வேகத்தோட பட்டா மறக்கவே மறக்காதீங்க. ஒரு பொருள் அசையாத ஒன்றில சுவர் என்றவைங்கவன் யூ வேகத்தோட பட்டா இயூ வேகத்தோட அது பின்னதைக்கும். அங்க ஈ என்றது சைவரை விட பெரிதல்லது சமன், ஒன்றை விட சின்ன. விளங்குதா வழியா கவனிக்குவோம். சொல்லுங்க சைவருக்கு சமனா இருந்தா என்ன நடந்திருக்கு? சைவருக்கு சமனா இருந்தா என்ன நடந்திருக்கு? சைவருக்கு சமனா இருந்தா அப்படி அடிச்சு சில பேர் சொல்லலாம் ஒட்டி கொண்டிருக்கும் வந்து, ஒட்டுதோ ஒட்டே இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அடிக்கும் பின்னதைக்காது, பின்னால வராது, அவ்வளவுதான். ஒருவன் அடிச்சு விழுந்தா விழுந்துடும், அல்லது ஒட்டினா ஒட்டட்டும். சரி அதை விடுவோமே பொதுவா அதுகள். சரி ஈசவன் ஒன்றண்டா என்ன நடக்கும், அதே விதத்தோட வரும், அடிச்ச விதத்தோடயே வரும். சரிதானே, பொதுவா இந்த அப்ளிகேஷன்கள் இருக்குது இதுல, இது நல்ல அழகான அப்ளிகேஷன் இருக்கு. சரி நல்ல நாகரிகமான இதை சொல்றேன் தம்பி, என்ன நிறைய பேர் வேற வேற இடங்கள்ல இருந்திருக்கிறீங்க. இப்போ பிசிக்கல் கிளாஸ் வேற சொல்லலாம். இப்ப இது தம்பி இந்த சிங் இருக்குல்ல, சிங்கு சிங்கன்னா இந்த குசினியில கிச்சன்ல இருக்கிற தண்ணி இருக்கிற சிங், அது எந்த வகையில அமைச்சிருப்பான்னு சொல்லுங்க வா. ஈக்கு என்ன போட்டிருப்பான் நினைமா, ஈசவன் உண்டா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி திறந்த உடனே சிங்க ஒரு உதாரணமா எடுத்தேன். இது மாதிரி தண்ணி பட்ட உடனே அது தெறிக்காத மாதிரித்தான் இந்த மாதிரி பொருட்கள் அமைக்கிறாரு. அநேகமா ஈசவன் ஈ வந்து பூச்சது கிட்ட ஒரு ஒரு மெட்டீரியல் எல்லாம் இருக்கு. சரிதான், பூச்சது கிட்ட வர்றன விளங்குதா, நான் சொல்றது விளங்குதா. இந்த சிங்குகள் அதுகள் தண்ணியை திறந்த உடனே தெறிக்காத மாதிரி, அடிச்ச உடனே கொஞ்சம் அதை பார்த்து அநேகமா அப்படித்தான் செய்வாங்க. சரிதானே, சில வேணும் என்று செய்கிறவன் அது ஈ வன் கிட்ட வன் மாற வேலை வச்சா குறை ஒன்றும் செய்யறா. அது அப்ப அதை இப்ப நிறுத்திட்டு, இது ஒரு பிசிக்கல் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கு ரியல் வேர்ல்டுல. சரி இப்ப நியூட்டன் இப்படி சொன்னதாலதான் அவர் அதை நாங்க ஏற்றுக்கொண்டோமாண்டா இல்லை. வடிவா கவனிங்க, ஒரு சுவர்ல ஒரு பொருள் யூவோட அடிபட்டா இயுவோட திரும்பி போகும். சரிதானே, ஆனா நியூட்டன் இப்படித்தான் சொல்லியிருப்பார், அதால நாங்கள் நம்புறோம் என்று சொல் அப்படியா நாங்கள் எடுத்தோம்டா இல்லை. அதாலதான் இதுக்கு பெயர், இந்த விதிக்கு பெயர் நியூட்டனின் பரிசோதனை விதி. இப்பதான் வெளியில வந்திருக்கிறார் நியூட்டனின் பரிசோதனை விதி. அது என்ன நியூட்டனின் பரிசோதனை விதி என்றா, நியூட்டன் எப்படி இருந்தா நாங்க சொல்ற மாதிரி அவர் சொல்ல இல்லை. அவர் என்ன செய்தார், பரிசோதிச்சு பார்த்தார். ஒவ்வொரு துணிக்கையை மாத்தி மாத்தி, வேகத்தை மாத்தி மாத்தி, ஒரு டேட்டா ஒரு தொகுதி இதை எடுத்த அதுல இருந்து அவர் கண்டுபிடிச்சார் என்னண்டா, இப்படி ஒரு விதி. அதாவது இந்த சுவருக்கும் இந்த பந்துக்கும் இடையில் உள்ள இதை சொல்றது, இந்த ஈ என்றா என்னன்னு சொல்லிட்டு நான் ஈக்கு ஒரு பேர் சொல்லல பாருங்கோ, அது என்ன தெரியுமா, மீள் அமைவு குணகம். அதை எழுதி கொள்ளுங்க, இந்த படத்தை கீறிடுங்க, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு சும்மா இதுக்குள்ள வைப்போட் வந்து எழுதுங்க. நியூட்டனை தலையங்கமே போட்டுக் கொள்ளலாம், நியூட்டனின்
பரிசோதனை விதி. சரியா? நியூட்டன் அந்த பரிசோதனை விதி, அதான் அது என்னண்டா? வெரி சிம்பிள், அது என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கிடையில அதை எழுதுறதுக்கு முதல் இந்த இண்டா என்னன்னு சொன்னால் மீளமைவு குணகம். தம்பி தயவு செய்து இது தமிழ் மீடியத்துல படிக்கிற நீங்கள் ஒத்தகரத்து சொல்ல தயவு செய்து படிச்சு வச்சு கொள்ளுங்க. அடிக்கடி சொல்றான் நான் இருபடி சோன்பாடு பாரம்பரியக்க சொன்னான், தன்மை காட்டி தன்மை காட்டி என்று படிச்சு வந்தது, பிரித்து காட்டி என்றதும் அதுக்கு இன்னொரு பெயர். அப்ப பிள்ளைகள் அந்த பிரித்து காட்டி என்றது தன்மை காட்டிதான் என்று தெரியாத பிள்ளைகள் 2018 பாஸ் பேப்பர்ல போய் தெரி என்னன்னு தெரியாம ஏதோ ஒன்று எழுதி போட்டு வந்தது. பிரித்து காட்டி என்ன? பிரித்து காட்டி விட்டார்த்த. சரியா? அப்ப பிரித்து காட்டியும் தன்மை காட்டியும் ஒன்றுதான், டெல்டா. அதை விளங்கி கொள்ளணும். இப்படி ஒத்தக சொல்கள் இருக்கு தமிழ்ல, ஒரு சில பிரச்சனைகள். என்ன டிரான்ஸ்லேட் பண்றவர் அந்த நேரத்துல என்ன டிரான்ஸ்லேட் பண்றாருன்னு தெரியாது, அது கேட்டமே தான் இருக்கும். சரிதானே, ஒரே டிரான்ஸ்லேட் தான் பண்ணாரான்னு தெரியல. அப்ப இந்த மீளமைவு குணகம் என்றதுக்கு பதிலா இன்னொரு பெயரும் இருக்கு, அதையும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில வழியில உங்களோட வச்சுதான் மாட்டப்படுதோ தெரியாது. அந்த நேரத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிக்க அவர் இல்ல தன்னுரு அடைதல் குணகம் என்று அதை சொல்லிட்டாரண்டா, பிறகு அலைஞ்சு தெரியக்கூடாது. இந்த தன்னுரு அடைதல் குணகம் என்று விளங்குதா? அப்ப என்னது மீளமைவு குணகம்? இங்கு என்னது என்ன மீளமைவு குணகம்? இப்ப எழுத தேவையில பிறகு எழுதுங்க. மீளமைவு குணகம் அல்லது அல்லது இல்லை, அது இன்னொரு பெயர் இருக்கு, தன்னுரு அடைதல் குணகம். தன்னுரு அடைதல் குணகம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியானே? ரைட், விளங்குதா? ரைட். அப்ப நியூட்டன் இந்த பரிசோதனை விதிக்கிறாரு, டக்கட்டு வேகமா வந்துட்டவண்டா, எல்லாம் சரி, இதை அழிக்கிறேன். இதெல்லாம் விளக்கத்துக்கு என்ன நடந்தது திருப்பி சொல்றேன். ஒரு சுவர், ஒரு பந்து, யூ என்ற வேகம் அடிபட்டு இயூவோட போகுது. சரியா? சோ இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு சொன்னா கோவிஷன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்றது. இங்கிலீஷ்ல சொல்றேன்னா இது கோவிஷன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்றது. ரைட், இங்க பாருங்க, யூவோட வந்து இயூவோட போகுது. ஓகேயா? சரி, படிவா கவனிங்க. இதுல நியூட்டன் பரிசோதனை விதிய எழுத்துல சொல்ல போறேன், எழுதுங்க. என்னண்டா? பொது செவ்வன் வழியே, அதை சொல்றேன், பொது செவ்வன் மிக முக்கியம் தம்பி. சும்மா சும்மா என்ன பிரிய விவசாயம் நீதர் அணுகுவதும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அந்த சும்மாவிலேயே ஒரு கேள்வி இருக்குதா ஐயா பாஸ் பேப்பர்ல, அதுல கொண்டு போய் பிடிச்சு விட்டுருவாரு. அதாவது தெளிவா இருக்கணும், விதி எழுதியிருக்க. பொது செவ்வன் வழியே, அது என்ன பொது செவ்வன் வழியே? நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுங்கோ. பொது செவ்வன் வழியே பிரிகை வேகம் சமன், பிரிகை வேகம் சமன் ஈர்த்தர அணுகு வேகம். இப்ப எழுதுங்க, இங்கு இங்கு இ என்பது மீளமைவு குணகம் அல்லது தன்னுருடைய குணகம். இப்ப எழுதுங்க, இப்ப இந்த இ இதுல கனெக்ட் பண்ணி விடுங்க. திருப்பி சொல்றேன், பொது செவ்வன் வழியே, அது என்ன பொது செவ்வன் சொல்ல போறோம் கொஞ்சம் பொறுங்கோ. பிரிகை வேகம் சமன் ஈதர அணுகு வேகம், அது என்னது பாருங்க. பொது செவ்வன் என்றா பாருங்க, ரெண்டு தளங்கள் தொட்டு கொண்டிருந்தா உங்களுக்கு தொடலிக்கிற தெரியும். ஓ, இங்க பாருங்க, இதொரு தளம், இதொரு தளம், இது ரெண்டுக்குமான தொடலி என்ன? அது இது, இதுதான் தொடலி. யோசி பாருங்க, இது வட்டம் என்று யோசி பாருங்க, தொடலி. சரியா? இது ரெண்டுக்கும் தொடலி இது பாருங்க, ரெண்டு கோலம் அடிவழுது, ரெண்டுக்குமான தொடலி எது? இது. இதை சொல்றது பொது தொடலி என்று. சரிதானே? பொது தொடலியில பல வகை இருக்கு. இதய விதை முளைச்சாலும் பொது தொடலி தான், இதய விதை முளைச்சாலும் பொது தொடலி தான். சரி, வட்டம் படிக்கிறது பார்ப்போம், இது வேண்டாம். இது ரெண்டு முட்டி கொண்டிருக்கிற மாதிரி போறது பொது தொடலி. சரிதானே? அப்ப பொது தொடலி அதுக்கு செங்குத்தா இருக்கிறது பொது செவ்வன். விளங்குதா? விளங்கியா? இது பொது தொடலி, அதுக்கு செங்குத்தா இருக்கிறது பொது செவ்வன். அப்ப விளங்குதா? பொது செவ்வன் வழியே, அதான் அது. அப்ப இது பொது தொடலி, இதுக்கு செங்குத்தா இருக்கிறது இந்த திசையில, இந்த திசையில பிரிகை வேகம். அது என்ன பிரிகை வேகம்? அடிபட்டு போற இது, அடிபட்டு போறது பிரிகை வேகம். இது இயு, இதை இயு என்று வைக்கா, வி என்று வைக்கிறதே, ஆ வி.
அடிபடைக்க இருப்பது ஆரம்பம், அணுகு வேகம் அடிபட முதல். அப்ப சொல்லுங்க, இந்த வி என்னது என்ன? இந்த அணுகு வேகத்தை ஈயால பெருக்கித்தான் இது வருது. விளங்குதா விளங்கலையா? அதைத்தான் அவர் சொல்றேன், பிரிகை வேகம் என்றது ஈதர அணுகு வேகம். இதுதான் நியூட்டன் விதி. சரியா? எப்ப இந்த ஆள் அசையாம இருந்தா, இந்த ஆள் அசையாம இருந்தா அப்படிதானே, அந்த ஆள் அசைய தொடங்கினா என்ன நடக்கும்? அதுக்குத்தான் சார்வகம் படிச்சிருக்கிறோமே. அதோ அதால நாங்களே அதை செய்து கொள்ளலாம். சரிதானே? இந்த ஆள் அசையாம இருந்தாத்தான் இது இப்படி வரும். சரியா? திருப்பி சொல்றேன் நான், வடிவா கவனிங்க. நியூட்டனை ஒருக்கா நியூட்டனை வாசிங்கட கண்டு. பொதுச்செவ்வன் வழியே, பொதுச்செவ்வன் வழியேன்றதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். பொதுச்செவன் என்றா பொது தொடலிக்கு செங்குத்தா இருக்கிறது. ஏன் அப்படி என்றா, ஏனண்டா தம்பி, சரி அதே மறுக்கா சொல்லி விடுற. ஒரு கோலம் இருக்கு, இன்னொரு கோலம் இதை விட பெருசு, ஆர பெருசு, எப்படி இருக்கும்? இப்படி இப்படி, இது இப்படி உருண்டு போய் அடிபடுது, சந்தோஷமாக இருக்கும். இப்படி அடிபட்டா எப்படி இருக்கும்? அப்படி என்ன, இப்ப எங்கட சிலபஸ்ல இருக்கிறது என்னன்னா நேரடி மொத்தல். நேரடி மொத்தல் என்று சொன்னா என்னன்னா ரெண்டு ஒரே ஆறே உடையது. ரெண்டு எத்தனை எத்தனை துணிக்கு இருந்தாலும் அது அவ்வளவு ஒரே ஆறு. அது சொல்றது நேரடி மொத்தல். விளங்கிட்டா? ஓ கொஞ்சம் பொறுங்க. ரைட், சரி. அப்ப இப்படி என்ன என்ன நடக்கும்டா, இது இந்த மையத்தையும் இது இந்த மையத்தையும் இணைச்சா இணைச்சா, ஏன் அதை சொல்றது மைய இணைகோடு, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை, சும்மா சொல்றேன். இணைச்சா ஏன் அப்படி சொல்றேன், பொது 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 தொடலி இது, பொது செவ்வன் இது. அப்படி என்ன, இந்த மாதிரியான மொத்தல்ல இந்த திசையில மட்டும்தான் நீங்க நியூட்டன் பரிசோதனை விதியை பாவிக்கலாம். கண்ணை மூடிக்கொண்டு எப்பவும் கிடையாது யோசிக்க கூடாது. சில இடங்கள்ல வேற வெளியல் இருக்குது. ரெண்டாயிரத்தி இப்போ இன்னொரு பாஸ் பேப்பர், கிட்டத்தட்ட பாஸ் பேப்பர் ஒன்று மறந்துட்டேன். இந்த கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்துட்டான். சரியா? அப்ப பொது செவ்வன் வழி. இங்க பாருங்க, யூவோட பட்டா எதோட போகும், இயோட. இதை சொல்றது என்ன, அணுகு வேகம். அணுகு வேகம் இது வி என்ன, இது பிரிகை வேகம். பிரிகை வேகம் இங்கிலீஷ்ல சொல்றேன்னா இது செப்பரேட்டிங் வெலோசிட்டி, இது அப்ரோச்சிங் வெலோசிட்டி, செப்பரேட்டிங் வெலோசிட்டி இது. சரியா? இதை ஈயால பெருக்கினா இது வேறு ஓமா இல்லையா? அதான் சொல்றேன், பொதுச்செவன் வழியே பிரிகை வேகம் என்றது இது. இத அணுகு வேகத்தை ஈயால பெருக்கவர் விளங்குதா? அப்ப இது சுவரா இருந்தா, இது அசையாத ஒரு ஆளா இருந்தா நாங்கள் டக்கண்டு ஒரு கவலையும் இல்லை, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம். வந்த வேகத்தை ஈயால பெருக்கி போட்டு கொடுப்போம். என்னது, யூவோட அடிபட்டா இயுவோட வரும், பியோட அடிபட்டா இவியோட வரும், அவ்வளவுதான். இயுவோட அடிபட்டா இயுவோட அடிபட்டா இஸ்கேர் யூவோட வரும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே 2013 விடி கிராஃப் செய்யலாம். அதுக்கு மொத்தல் தேவை, மொத்தல் தேவைன்றதுக்காக வீட்டு கிராஃப் படிக்காவட்டமா இல்ல? சரிதானே? அப்படி இருக்கணும். வட்டேக்கத்துக்கு மொத்தல் சில இடத்துல தேவை, அதுக்காக வட்டேக்கத்தை படிக்காவட்டமா இல்ல? வட்டேக்கத்தை தொடங்கி வச்சிருக்கணும். ஏன் அப்படித்தான்? சரிதானே? அப்ப யூவோட பட்டா இயுவோட வரும், யூவோட பட்டா இயுவோட வரும். எதுல பட்டா? ஒரு நிலைத்த ஒன்றில, அசையாத ஒன்றில பட்டா யூவோட பட்டா இயுவோட வரும். இப்ப அந்த பொருள் அசைகிற ஒண்டா இருந்தா, அந்த பொருள் அசைகிற ஒண்டா இருந்தா என்ன நடக்கும்? அந்த பொருள் அசைகிற ஒண்டா இருந்தா இதுக்கு என்ன விட வரும் என்றத நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எப்படி அதை எடுக்க போறோம், என்ன மாதிரி அப்ளை பண்ண போறோம்ன்றதை. சோ இன்றைக்கு இது போதும். சரிதானே? அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த தேர்ஸ்டே இதே டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாஸ் பேப்பரை கையிலேயே வச்சுருங்க, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அது இதில் போடுவேன். சரியா? இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வடிவாக கிளியராக படித்து கொள்ளுங்க. டெக்னிக்கலை நாங்கள் அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம், எப்படி நாங்கள் ஸ்டார்ட் செய்ய போகிறோம்னு. இதுதான் நியூட்டன் பரிசோதனை. இன்னும் நாங்கள் அதை முடிக்கல. இது சரி, இது சரி, ஆனால் இதுலேருந்து தொடர்ச்சி இருக்கு. சரியா? வாட்ஸ்அப், இதுதான் வாட்ஸ்அப். தம்பி மேலே சில பேர், நிறைய பேர் இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரெண்டா நான் அதுக்கு லிங்க் அனுப்பியல் இடக்கண்டு எனப்பேர்.
அதால அது கீழே கீழே போயிட்டது. சரி, அப்படியான ஆட்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆயின ஆட்கள் இருந்தாங்கன்னா சொல்லிவிடுங்க, இதுக்கு மெசேஜ் பண்ண சொல்லி அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். சரியா? ஓகே, பாய், சி யூ, குட் நைட். என்னடா டவுட்ஸா, கொஞ்சம் பொறுங்க.